எங்க எல்லாரும் சன் எக்ஸ்போஷர் சொன்னே சும்மா சாதாரண போய் சட்டை கழட்டிட்டு வெயில படுத்துறாதீங்க அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்கு டி ரிமைண்டர்னு நம்ம குரூப்ல எல்லாம் போட்டிருப்பாங்க எந்த டைம்ல படுக்கணும் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணணும் உங்களுக்கு வைட்டமின் டி எவ்வளவு இருக்கு எவ்வளவு எக்ஸ்போஷர் தேவை உங்களுக்கு எவ்வளவு டைம் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அது பெனிஃபிஷியலும் கூட ஹார்ம்ஃபுல்லும் கூட சம்டைம்ஸ் ஸ்கின் கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு உண்டு நீங்க ஒழுங்கான விவரத்தோட நீங்க போய் சன் இதை எடுக்கலைன்னா ஓகே வைட்டமின் டி அண்ட் கேன்சர் இத்தனை வகையான கேன்சர் அது வந்து ப்ரிவென்ட் பண்ணுங்க கோலன் ரெக்டம் பிரெஸ்ட் ஓவேரியன் ப்ராஸ்ட்ரேட் ஸ்டொமக் பிளாடர் எசோஃபேகஸ் கிட்னி லங் பேங்க்ரியாஸ் யூட்ரைன் கேன்சர் யாரோ அருண் கூட சொன்னார் ஏதோ ஒரு கட்டுக்கதை இருக்கு பேலியோ சாப்பிட்டா கேன்சர் வரும்னு இவ்வளவு கேன்சர் வைட்டமின் டி நமக்கு அதிகமாக இருந்தால் நார்மல் ஆகும் பேலியோட முக்கியமான இதே சன் நான் டெஃபினிஷன் சொன்னேன் சன் எக்ஸ்போஷர் சன் எக்ஸ்போஷர் நமக்கு இவ்வளவு கேன்சர்ஸ் வராமக்கிறதுக்கான வாய்ப்பும் கண்டிப்பாக உண்டு வைட்டமின் டி மெஷர்மெண்ட்ஸ் இது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் உங்க ரிப்போர்ட்ஸ்ல இருக்கும் எவ்வளோ எவ்வளோ வேணும்னு டிஃபிஷியன்சி ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாருக்குமே இருக்குங்க இன்னொன்று வைட்டமின் டி இப்போ தான் டாக்டர் திரும்ப பேசுறீங்களான்னு நினைக்காதீங்க டயபெட்டாலஜி நான் முடிச்சு 6 வருஷம் ஆச்சுங்க 6 வருஷமாகவே என் பேஷண்ட் நான் வைட்டமின் டி கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஆனால் எந்த பேஷண்ட்டும் ஒழுங்காக வாங்க மாட்டாங்க இதுதாங்க உண்மை நம்ம நாட்டில் நடக்கிற ஒரு மிக கொடுமையான உண்மை இதுதான் ஏன்னா நம்ம மக்கள் ஒன்று சுகர் மருந்தை ஒழுங்காக சாப்பிடுவாங்க வைட்டமின் மாத்திரைகள் ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க இல்லைன்னா வைட்டமின் மாத்திரை நிறைய சாப்பிடுவாங்க சுகர் மாத்திரைகளை ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க இப்படி இருந்து 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 தான் சுகர் உலகத்திலேயே இந்தியாவில் முன்னோடி நாடு ஆனதுங்க சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் டி பாருங்க ஆகாரத்தில் காட் லிவர் ஆயில் சால்மன் ஃபிஷ் டியூனா ஃபிஷ் மில்க் யோகட் லிவர் பீஃப் எல்லாமே நம்ம வேல்யூ ஃபுட் தான் இஸ் சன்ஷைன் இனஃப் ஒரு முக்கியமான க்வெஸ்சன் சன்ல மட்டும் படுத்தா போதுமே வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் வேண்டாமே அதாவது சன்ல நீங்க படுத்துட்டு இருக்கீங்க நீங்க குண்டா இருக்கீங்க வேல்யூல இருக்கீங்க சன் எக்ஸ்போஷர் உங்களுக்கு எவ்வளவு அதிகமா தேவைங்கிறது ஒண்ணு உண்டு ரெண்டாவது 5 to 30 minutes சன்லைட் பிட்வீன் 10 AM அண்ட் 3 PM 3 PM அப்புறம் நீங்கள் போய் இருந்தாலும் போஷன் இருக்காதிங்க 10 AM முன்னாடி இருந்தாலும் ஏன்னா அது யூவிபி ரேடியேஷன் அந்த டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் ஃபேர் ஸ்கின் பீப்புளில் வந்து சன்லைட் வைட்டமின் டி கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் டார்க் ஸ்கின் பீப்புளை விட என்ன மாதிரி டார்க் ஸ்கின் பீப்புளை விட அது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் இது ரொம்ப முக்கியங்க நம்ம சாப்பிட்ற வைட்டமின் டியை விட நம்ம மனோஜ் சொன்ன மாதிரி அவருக்கு சன்லைட் மூலமாக வந்த வைட்டமின் டி சொன்னாருன்னா அது ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வைட்டமின் சி வைட்டமின் சி பற்றி நான் ரொம்ப பெருசாக பேச விரும்பல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் லெமன் குடிப்பீங்க லெமன் குடிச்சிருக்கீங்க வைட்டமின்ஸ் அண்ட் குக்கிங் இது ரொம்ப முக்கியங்க ஹீட் பண்ணுறதுனால சமைக்கிறதுனால வைட்டமின்ஸ் எவ்வளோ நமக்கு இதாகுது லைக் வைட்டமினோட அந்த வீரியம் எவ்வளோ குறையும் முழுசாக செய்ய நமக்கு கிடைக்குமா பார்த்தீங்கன்னா இது ஒரு வைட்டமின் ப்ராடக்ட்ஸை வந்து டிஃப்ரெண்ட் பெல்லட்டிங் டெம்பரேச்சர் அதாவது டெம்பரேச்சர் கூட்டி 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 வச்சா அதோட வீரியத்தன்மை எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ண விஷயம் ஆல்மோஸ்ட் எத்தனை வைட்டமின்ஸ் அந்த டெம்பரேச்சர் கூட கூட அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகல எக்ஸப்ட் 1 or 2 உங்களுக்கு B12 அண்ட் தென் வைட்டமின் சி கால்சியம் பென்டோட்டேட் இது தவிரங்க பி வைட்டமின் பி வைட்டமின் பற்றி ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப பெரிய மித்து இருக்கு பி வைட்டமின் வந்து சீரியல்ஸில் மற்ற நம்ம சாதாரணமாக எடுக்கிற ரைஸ் பிராண்ட் இதில் தான் அதிகமாக இருக்குன்னு ஒரு மித்து இருக்கு அது அப்படி இல்லை பேலியோவில் இருக்காங்கிற ஒரு மிகப்பெரிய க்வெஸ்டின் அதுக்கு பார்த்துங்க இதான் ஆன்சர் எவ்வளோ வேல்யூ நம்ம சாப்பிட்ற கூஸ் லிவரில் பீஃப் கிட்னிஸில் பீஃப் சாப்பிடும் போது மற்றபடி லேம்ப் லிவரில் வால்நட்ஸில் பீஃபோட லிவர் பேக்கன்ஸில் ஆல்மண்ட்ஸில் ஃபிஷ் சாப்பிடும் போது சால்மன் சாப்பிடும் போது ஆல்மோஸ்ட் வைட்டமின் பி எல்லா இதுலேயும் ஈக்குவலாக தான் இருக்குங்க அதில் நமக்கு பிளான்ட் சோர்ஸோ சீரியல்ஸ்லேயோ அதிகமாக இருக்குங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு மித்தாது மெத்துகோபால மீன் ரொம்ப முக்கியமான வைட்டமின்ங்க மெத்துகோபால மீன் வந்து ஆல்மோஸ்ட்
டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு இது குறைவாக இருக்கும். இது குறையிறதுனால இந்த ஹைப்பர் கிளைசிமிக் சிம்டம்ஸ் சொல்லுவோம். யூஸ்வலாக காலில் உள்ள எரிச்சல், காலில் உள்ள மதமதப்பு, காலில் விறுவிறுப்பு, இந்த விஷயங்கள்லாம் பேஷண்ட்டுக்கு ஆனால் கொஞ்சம் அதிகமாக தெரியும். இது இருக்கிறது ஓகே, இது இந்த குறைபாட்டுக்குமே கொஞ்சம் அதிகமாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஆகாரங்கள் பார்த்துங்க இதெல்லாம் இருக்குன்னு, வைட்டமின் B12, இன்னடிக்கு டயட்ரி இன்டெக், ஒழுங்கான அதாவது தேவையான அளவு சாப்பிடாதது, இன்டெஸ்டைன் மேகாப்ஷன் ரொம்ப முக்கியம். இந்த வைட்டமின் B12க்கு வந்து நமக்கு ஒரு ஃபேக்டர் வேணும், இன்டென்சிக் ஃபேக்டர்னு. அது வந்து வயத்தில் இருந்து நம்ம இன்டென்சிக் ஃபேக்டர் கூட பைண்ட் ஆகி வெளியே வந்து மற்ற டிஷ்யூ கூட சேரணும். அந்த இன்டென்சிக் ஃபேக்டர் சிஸ்டிக் ஃபைபர்ஸில் சம்டைம்ஸ் வேறு ஏதாவது டிசீஸில் குறைவாக இருக்கும், அப்போ உங்களுக்கு அந்த பைண்டிங் குறைவாக இருந்து குறைவுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லாமல் டயபெட்டிஸ் உள்ள ஆட்களுக்கும் வைட்டமின் B12 குறையிறது சான்ஸ் உண்டு. ஒழுங்கான ஆகாரங்கள் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலனா Omega-3, Omega-6. ஓகே, இதை பற்றி நான் மாலிகுலராக போல என்ன ஆகாரத்தில் இருக்குங்கிறத பார்ப்போம். பாருங்கள், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், வால்நட்ஸ், சார்டைன்ஸ், சால்மன், ஷ்ரிம்பு, ஓகே இது வந்து ரெண்டாக இருக்குங்க. ஒன்று EPA DHA. ஓகே, இது நிறைய விஷயத்துக்கு Omega-3 ரொம்ப முக்கியம். ரீசெண்ட் ஸ்டடிஸ் இது இன்னும் பண்ணிகிட்டே இருக்காங்க, வேற எந்த விஷயத்துல Omega-3 தேவைப்படும் உடம்புக்குங்கிறது நிறைய இருக்குது. ஐ ஹெல்த், ப்ரெக்னன்சி, ப்ராஸ்டேட் ஹெல்த், செல் ஏஜிங், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா Omega-3 பற்றி நிறைய பேசிட்டாங்க, சுமதி மேடமும் பேசினாங்க. ஓகே, ஹவு மச் இஸ் இனஃப், இது கொஞ்சம் முக்கியமான க்வெஸ்சனுங்க. ஹார்ட் ஃபவுண்டேஷன் ரெக்கமெண்ட்ஸ் 500 mg ஆஃப் EPA and DHA டெய்லி, அரௌண்ட் 1000 mg ஆஃப் Omega-3 மெரைன் சோர்ஸ், ரொம்ப முக்கியங்க. மெரைன் சோர்ஸ் டெய்லி இஸ் ரெக்கமெண்ட் இஃப் யூ ஹேவ் ஹார்ட் டிசீஸ். ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க 1000 mg கீழே கண்டிப்பாக Omega-3 எடுக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு இருக்க வேண்டாம், ப்ரோஜனம் இருக்காதுங்க பெருசாக. ஓகே, ஃபுட்ஸ் ரிச் இன் வால்நட்ஸ், திருத்திரமும் இன்னொன்று சுமதி மேடம் சொன்னாங்க நினைக்கிறேன், வால்நட்ஸ் ஆக்சுவலாக ஹைலி பெனிஃபிஷியல் இன் இந்த ஒரு விஷயத்தில். வால்நட்ஸ் இஸ் ரிச் இன் வைட்டமின் Omega-3. இதை ஏற்கனவே சொல்லிட்டேங்க, ஃபிஷ்ல எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபோலிக் ஆசிட் வயிற்றில் இருக்கிற குழந்தையிலிருந்து நமக்கு வரையும் கண்டிப்பாக தேவை. எந்த ஃபுட்லாம் இருக்குன்னு பார்த்துங்க. தினமும் இது எடுத்தாலே முக்கால்வாசி வைட்டமின் குறைபாடுகளும் நுண்சத்து குறைபாடுகள் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்து ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் வருங்க. இது ரொம்ப சின்ன சின்ன, அதாவது நுண்ணிய நுண்சத்துக்கள் கூட சொல்லலாம். இதில் நம்ம முக்கியமாக ஜிங்க், காப்பர், அயோடின், குரோமியம், செலனியம் கூட இந்த மோலிப்டினம், சிலிக்கான், வெனடியம், ஆர்சனிக், போரான், இதெல்லாம் ரொம்ப 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 குறைவாக தேவைப்படும். ஆனால் இதில் ஜிங்க் அண்ட் அயோடின் ரொம்ப முக்கியம். ஜிங்க் டிஃபிஷியன்சில என்னெல்லாம் வரும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஜிங்க் ரிச் ஃபுட்ஸ் அதையும் பார்த்துக்குங்க. எக்கு, காப்பர், ஆர்கன் மீட், சீ ஃபுட்ஸ், நட்ஸு, இது உங்களுக்கு காண்டதுக்காக தான் இந்த ப்ரெசன்டேஷன், வேறு ஒன்றும் இல்லை. வேகமாக போகிற நினைக்காதீங்க, டைம் இல்லை, நாங்கள் க்வெஸ்சன் ஆன்சர் செஷன் போக வேண்டியிருக்கு. ஓகே, உங்களுக்கு அயோடின் பற்றி தெரியும், குரோமியம், அதுலேயும் மீட், ஃபிஷ், இதெல்லாம் அதிகமாக உண்டு. ஓகே, அடுத்த ஒரு முக்கியமான இதுங்க, இந்த லியூட்டின், லைக்கோபின், ஜியாந்தின். இந்த ஜியாசாந்தின், லியூட்டின், இது இப்போது ரீசெண்டாக நிறைய ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மேக்குலர் டிஜென்ரேஷன் சொல்லுவோம், அந்த ரெட்டினா விழித்திரையோட அந்த இடத்துல வரக்கூடிய டிஜென்ரேஷன் அழற்சி, அதுக்கு வந்து இந்த லியூட்டின், லைக்கோபின், ஜியாந்த், வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம தக்காளியில் உள்ள முக்கியமான ஒரு விஷயம், இது ஆன்டி ஆக்சிடன்ட் சொல்கிறோம், என்னென்னா இந்த ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷிஸ், அந்த மாதிரி ஒரு விஷயம், லைப்பிட் ப்ரோட்டீன் டிஎன்ஏயை டேமேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் வந்து அந்த இடத்துல போய் அதை பிளாக் பண்ணும்போது நமக்கு வேற க்ரானிக் டிசீஸஸ் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. இவ்வளோ வகையான டொமேட்டோஸ் ஓட இதை வந்து வெரைட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க, ரெட், ஆரஞ்ச் 1, ஆரஞ்ச் 2, எல்லோ, கிரீன். இவ்வளோ இதில் வந்து நமக்கு நான் சொன்ன லியூட்டின், ஜியாசாந்தின் அண்ட் லைக்கோபின் ரிச் ஃபுட்டுங்க டொமேட்டோ. இது கிராஃப், இது சாலட்ஸ்லேயும் ஓகே.
ஓகே பயோட்டின் நிறைய போஸ்ட் பார்க்குறோம் ஃபேஸ்புக் நம்ம குரூப்பில் வாட்ஸ்அப்பில் எல்லாம் ஹேர் ஃபால் இருக்குது ஹேர் ஃபால் இருக்குது ஹேர் ஃபால் இருக்குதுன்னு. ஹேர் ஃபால் வந்து டயட்டிங்னால் மட்டுமே வராதுங்க, வேறு நிறைய காரணங்கள் உண்டு. ஹார்மோனல் இம்பேலன்ஸ், உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு, உங்கள் ஒர்க்கு, உங்களோட பழைய டிசீசஸ், நிறைய பிரச்சனைகள் உண்டு. பயோட்டின் ஒரு அட்வான்டேஜ், உங்களுக்கு ஹேர் லாஸ் வந்து குறைக்கிறதுக்கான அட்வான்டேஜ் கண்டிப்பாக உண்டு. பேட்டர்ன் ஆஃப் ஹேர் லாஸ், இத்தனை வகையான ஹேர் லாஸ்கள் பயோட்டின் குறைபாடுனால வரும்னு சொல்லிருக்காங்க. டாக்டர், we are running out of time. டாக்டர், please, please, 5 minutes. ஓகே, இது பயோட்டின் எதுலலாம் இருக்குங்கற ஒரு எல்லாமே நம்ம பேலியோல உள்ள ஆகாரம் தாங்க. இது கண்டிப்பா பேலியோல இன்னும் வரலங்க, இதெல்லாம் ஓகேன்னு நினைக்கிறேன். அதுதான் கொண்டு வந்துட மாட்டோம். ஓகே, பேலியோ நம்ம டயட் சார்ட், இதுதான் நம்ம ஸ்டார்டர் டயட் சார்ட். நீங்கள் எல்லா குரூப்லேயும் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் சொன்ன டயட்டில் இருந்த விஷயங்கள்லாம் இதில் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? மீட்டு சொல்லிருக்கோம், வெஜிடபிள் சொல்லிருக்கோம், ஃபேட் சொல்லிருக்கோம். இதில் நான் சொன்ன ஆகாரங்கள் ஒரு 70% இருக்குமா? இது வெஜ் டயட் சார்ட், இதில் ஒரு 70% இருக்குமா? ஓகே, வைட்டமின் ரெக்கமெண்ட் வைட்டமின் இன்டேக் நம்ம குரூப்பில் சொன்ன பிக்சர் தான். இதில் நான் சொன்னது வைட்டமின் டி, வைட்டமின் சி சொன்னேன், மேடமும் சொன்னாங்க, ஒமேகா 3. இது நமக்கு கண்டிப்பாக வேணுமா இந்த சப்ளிமெண்ட்ஸ்? ஆமாங்க, நம்ம பாடி ஒழுங்காக இயங்கிறது கண்டிப்பாக தேவை தான். அப்போ தான் அயன் வந்து அனிமிக்காரனை கண்டிப்பாக வேணும், வைட்டமின் டி டெஃபிஷியன்ட்டும் இன்டெஃபிஷியன்ட் கண்டிப்பாக வேணும், B12 ஹைப்பர்ட் நான் சொன்ன ஹைப்பர் சிம்டம்ஸ் கண்டிப்பாக வேணும், ஒமேகா 3 டயாபெட்டிக் டிஸ்லைபிடமிக் ஹார்ட் டிசீஸ் கண்டிப்பாக வேணும், CK2 மெக்னீஷியம் ஜிங்க் இஃப் டிசீஸ் ஃபியூ சப்ளிமெண்ட்ஸ். அது லாஸ்ட் லைன், ஃபியூ சப்ளிமெண்ட்ஸ் மேண்டேட்ரி இஃப் எல்டர்லி. நீங்கள் எல்டர்லியாக இருக்கீங்க, மோர் தேன் 55-60, உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. டயட் மட்டும் சம்டைம்ஸ் போஜனமாக இருக்காது. டோசேஜ் நான் பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், நிறைய லிங்க்ஸ் இருக்குது, நிறைய பேர் பேசுவாங்க. நியூ சப்ளிமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு, ஆல்ஃபா லிபிகாஸ், பென்ஃபோர்டைமென், ஜென்சங், கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட், வீட்ஜம் ஆயில், ஜிங்கோ பிலோபா, எல்கானட்டின், கோயின்சம் கியூட்டன், இதுக்கும் நிறைய ஸ்டடிஸ் போய்கிட்டு இருக்கு. நிறைய இதில் ஏற்கனவே சேர்த்துருக்காங்க. அஸ்ட்ராஜின் ஒன்று, இது கூட ஆட் பண்ணால் நம்ம எடுக்கிற மல்டி வைட்டமினோட அப்சார்ப்ஷன் அதிகமாக இருக்கும்னு ஒரு ஸ்டடி சொல்லுது. ஓகே, இதை நான் ஸ்கிப் பண்ணுறேன். போலியோ பாலியோ, ஒழுங்கான பிறந்த குழந்தையை முடமாக்கியது ஒரு காலத்தில் போலியோ, நம்ம எல்லாருக்குமே தெரியும். போலியோவை ஆல்மோஸ்ட் கஷ்டப்பட்டு இல்லாமல் ஆக்கி இருக்கிறோம் ஒரு வகையாக. இந்தியாவில் ஒரு சில ஸ்டேட் தவிர போலியோ இல்லாமல் ஆக்கியிருக்கிறோம். பாலியோ உங்களை முடமாக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள், பாலியோவை கடைபிடியுங்கள், சந்தோஷமாக வாழ வழி உண்டு. கீப் காம் அண்ட் கால் யுவர் ஆன்செஸ்டர்ஸ். இது நாங்கள் 2 மாதம் முன்னாடி துபாய், எனக்கு ஹெர்ஷீஸ் ரொம்ப பிடிக்கும். ஹெர்ஷீஸ் ஸ்டோர் எங்கே போனாலும், எந்த அப்ராட் போனாலும் ஹெர்ஷீஸ் ஸ்டோர் போவோம், வரவே மாட்டேன். என் ஃபேமிலியோட ஹெர்ஷீஸ் ஸ்டோர் போயிட்டு அன்னைக்கு வாங்கிட்டு வந்ததோட சரி, அது குட் பை சொன்னேன். தேங்க்யூ ஃப்ரம் த ஹார்ட், பாட்டம் ஆஃப் மை பேங்க்ரியஸ். மிஸ்டர் கிரீஷ் வில் நவ் ஆனர் மிஸ்டர் சஃபியுல்லா. டாக்டர் சஃபியுல்லா.